ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்லாம் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. ஸோ தலைவர் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிஸியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். தலைவர் 170வது படம், அதே மாதிரி லால் சலாம் படத்துடைய பேட்ச்வொர்க் சீன்ஸில் இப்போ லாஸ்ட் ஒரு 2 நாளாக நடந்திருக்கிறதாகவும் இப்போ தகவல் வந்திருக்குங்க. ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோ ஆன்லைன் சோஷியல் மீடியாலாம் வைரலாக போய் இருக்கு நேற்றுலேருந்து. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்டில், தலைவர் 170வது படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஃபோட்டோ ஒருத்தர் எடுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிருக்கு. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் இருக்காரு, கூட வந்து ஒரு ஃபேன் ஒருத்தர் இருக்காரு. ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக வேற லெவலில் அப்படியே அந்த காக்கி யூனிஃபார்ம் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம்லாம் அவர் இருக்கிற ஒரு பக்கம் அதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இல்லை ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த ஃபோட்டோ எடுத்தது அப்படின்னு யாருன்னு பார்க்கும்போது ஃபகத் ஃபாசில் தான் எடுத்திருக்காரு. தலைவர் 170வது படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் அவர் நடிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சோர்ஸ் படி நான் பார்க்கும்போது அவர் வந்து நெகட்டிவ் ரோலில் பண்ணலை இந்த படத்தில். எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா மாமன் படத்தில் இருக்கிற மாதிரி அவர் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் அவர் பியூர்லி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு மாதிரியான பாசிட்டிவ் ஷேடில் தான் அவர் காட்ட போகிறாங்க. ஸோ மெயினான வில்லன் ரோல் இவர் கிடையாது இந்த படத்தில் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ அவரே வந்து ரஜினி சாருடைய அந்த ஃபோட்டோ எடுத்தது இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் வைரலாக பண்ணுங்க. இது இல்லாமல் லால் சலாம் படத்தோடைய பேட்ச்அப் சீன்ஸில் ஒரு 2-3 நாட்கள் வந்து கால் ஷீட் கொடுத்து அதற்காக பார்த்தீங்கன்னாக்கா தாடிலாம் வேற ரஜினி சார் வளர்த்துனுக்காரு. அந்த ஃபோட்டோஸ் வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ லேட்டஸ்டான ஃபோட்டோஸ். இப்போ கூட சமீபத்தில் பெங்காலில் சேர்ந்த ஒரு மினிஸ்டர் ரஜினி சார் அவரோட வீட்டில் வந்து சந்திச்சு பேசும்போது அங்கே ரஜினி சாரோட அந்த கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தாடிலாம் வளர்த்துருக்காரு. ஸோ லால் சலாம் படத்துக்காக 2-3 நாள் மட்டும் தேவைப்படுது ஒரு பேட்ச்அப் சீன்ஸ். ஏன்னா நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசணும், ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபுட்டேஜ்லாம் வந்து டெலிட் ஆகிட்டுருக்கு தெரியாமல் அப்படின்ற மாதிரி நம்ம பேசினோம். ஸோ என்னதான் வந்து அதை அப்படி இப்படின்னு சரி பண்ணாலுமே வெளியில் பெருசாக காட்டிக்கலனாலும் பட் 2-3 நாளைக்கு பேட்ச் ஆஃப் சீன்ஸ் எடுக்க போகிறாங்க சென்னையில் வச்சு. ஸோ அதற்கான ஒரு கெட்டப்பாக இப்போ மீண்டும் அவர் அந்த மொஹிதீன் பாய் அவரோட கெட்டப்புக்கு அவர் மாறி நிற்காரு. ஸோ அந்த பியர்ட் வளர்த்துனுக்காரு. ஸோ 2 படத்துக்கு மாறி மாறி ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு சின்ன இன்டர்வல் கேப் விட்டு நடிச்சுன்னு தான் இருக்கிறாரு. இது இல்லாமல் நமக்கு அடுத்து 171 இருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அடுத்தடுத்த படத்துக்காக அப்படின்றது மாதிரி கணக்கே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.